சர்வதேச கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன்கள் ரன்களை அடிக்க பல வழிகள் உள்ளன. பெரும்பாலான பேட்ஸ்மேன்களின் கனவு பவுண்டரிகளை அடிப்பதுதான். ஆனால் ஒவ்வொரு பந்துகளிலும் பவுண்டரிகளை தொடர்ந்து அடிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. இதனால்தான் பெரும்பாலான பேட்ஸ்மேன்கள் பவுண்டரிகள் அடிப்பதை தவிர்த்து ஓடியே ரன் எடுக்க விரும்புகின்றனர். அதிலும் குறிப்பிட்ட சில வீரர்கள் விக்கெட்டுகளின் நடுவில் ஓடுவதில் வல்லமை பொருந்தியவர்களாக உள்ளனர். குறிப்பாக ஒரு ரன்னை இரண்டு ரன்னாகவும் இரண்டு ரன்னை மூன்று ரன்னாகவும் தங்களின் மின்னல் வேக ஓட்டத்தின் மூலம் சாத்தியமாக்கி உள்ளனர் இவர்கள். அந்த வகையில் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் மின்னல் வேகத்தில் ஓடக்கூடிய மிகவும் ஃபிட்டான கிரிக்கெட் வீரர்கள் குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம். ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்காக மூன்று வடிவ போட்டிகளிலும் முத்திரையை பதித்த ஒரு முக்கிய வீரர் தான் ஆண்ட்ரூ சைமன்ஸ். ஆஸ்திரேலிய அணி இரண்டு முறை உலகக்கோப்பையை வென்றபொழுது இவரது பங்களிப்பு இன்றியமையாததாக இருந்தது. பேட்டிங் மற்றும் பவுலிங்கை தாண்டி ஒரு சிறந்த ஃபீல்டராகவும் இருந்த சைமன்ஸ் ஆடுகளங்களில் மின்னல் வேகத்தில் ஓடி ரன்களை குவிப்பதில் வல்லவர். ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முதுகெலும்பாக திகழ்ந்த இவர் தன் தலைமையின் கீழ் ஆஸ்திரேலிய அணிக்காக இரண்டு முறை 50 ஓவர் உலகக்கோப்பையை வென்று கொடுத்தவர். உலகத்தரம் வாய்ந்த கேப்டனாக மட்டுமல்லாமல் சர்வதேச கிரிக்கெட்டில் தலை சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராகவும் இருந்தார். பெரும்பாலான பேட்ஸ்மேன்கள் பவுண்டரிகளில் ரன்களை குவிக்க முயற்சி செய்யும் சமயங்களில் ரிக்கி பாண்டிங் ஆட்டத்தின் தேவைக்கேற்ப ஆடுகளத்தின் நடுவே மிக வேகமாக ஓடி ரன்களை சேர்ப்பதில் வல்லவர். சர்வதேச அரங்கில் பவுண்டரிகளின் வாயிலாக இவர் குவித்த ரன்களை விட 1-2 என ஓடி சேர்த்த ரன்களே அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. பிராண்டன் மெக்கல்லம் சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் கண்ட பயமறியாத பேட்ஸ்மேன்களில் ஒருவர்தான் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான பிராண்டன் மெக்கல்லம். எப்பேற்பட்ட பலம் வாய்ந்த பவுலர்கள் பந்து வீசினாலும் அவர்களின் பந்துகளை பவுண்டரிக்கு விரட்டுவது இவருக்கு கைவந்த கலை. ஆக்ரோஷமான பேட்ஸ்மேனாக இவர் இருந்தாலும் விக்கெட்டுகளின் நடுவில் விரைவாக ஓடி ரன்களை குவிக்கக்கூடிய வல்லமையையும் கொண்டிருந்தார். ஸ்டம்புகளுக்கு பின்னால் விக்கெட் கீப்பிங் செய்து கொண்டிருந்த இவர் ஒரு ஃபீல்டராகவும் கூட ஏதேனும் ஒரு பந்து தன்னை தாண்டி சென்றால் சற்றும் யோசிக்காமல் புயல் வேகத்தில் ஓடி அந்த பந்து பவுண்டரி எல்லை கோடை தொடுவதற்கு முன்பே தடுத்து நிறுத்திவிடுவார். முகமது கைஃப் சௌரவ் கங்குலியின் கேப்டன்சியில் இந்திய அணியில் அறிமுகமான ஒரு முக்கியமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் முகமது கைஃப். தன்னுடைய பேட்டிங்கை தாண்டி ஃபீல்டிங் மூலமாக பல போட்டிகளில் இந்திய அணியை வெற்றி பெற வைத்த இவர் தற்பொழுது வரை இந்திய கிரிக்கெட் அணியின் தலைசிறந்த ஃபீல்டர்களில் முதன்மை இடத்தில் உள்ளார். விக்கெட்டுகளின் நடுவே அதிவிரைவாக ஓடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் மற்றும் ஃபீல்டராக இந்திய கிரிக்கெட்டுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு பல ஆண்டுகள் கடந்தாலும் ரசிகர்கள் மனதில் பதிந்திருக்கும். டேவிட் வார்னர் மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தலைசிறந்த துவக்க ஆட்டக்காரரான இவரின் அதிரடி ஆட்டத்தின் காரணமாக அவருடைய ஃபீல்டிங் மற்றும் ரன் ஓடும் திறமை ஆகியவை பலருக்கும் அறியாமலேயே போய்விட்டது. பெரும்பாலும் பவுண்டரிகளின் வாயிலாகவே இவர் அதிக அளவில் ரன்களை குவிப்பதால் விக்கெட்டுகளின் நடுவே ஓடி ரன்களை எடுப்பது என்பது இவருக்கு இரண்டாம் பட்சமாகவே இருந்தது. ஆனால் தன்னுடைய உடல் தகுதியை மேம்படுத்திக் கொள்ள 80% இவர் பயன்படுத்தும் உடற்பயிற்சி ஓட்டம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவீந்திர ஜடேஜா இந்திய கிரிக்கெட் அணியின் மூன்று வடிவ போட்டிகளிலும் தவிர்க்க முடியாத ஒரு வீரராக பார்க்கப்படுபவர்தான் உலகின் தலைசிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவரான ரவீந்திர ஜடேஜா. பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் இவர் அசைத்தினாலும் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தது இவருடைய அசாத்தியமான ஃபீல்டிங் திறமையால்தான். பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் ஃபார்மில் இல்லாமல் இருந்தாலும் கூட ஃபீல்டிங்கிற்காக மட்டுமே பல போட்டிகளில் இவர் இந்திய அணியில் பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 34 வயதாகும் இவர் அவுட்ஃபீல்டிலும் சரி விக்கெட்டுகளின் நடுவிலும் சரி மின்னல் வேகத்தில் ஓடக்கூடியவர்களில் மிகச்சிறந்த வீரராகவே பார்க்கப்படுகிறார். ஏபி டிவிலியர்ஸ் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் சூப்பர்மேனான இவர் விக்கெட் கீப்பராக அணிக்குள் நுழைந்து உலகின் தலைசிறந்த ஃபீல்டர்களில் ஒருவராக மாறியவர். பேட்டிங்கில் மிஸ்டர் 360 என்று அழைக்கப்படும் இவரின் ஃபீல்டிங்கை பற்றி ஒரு நாள் முழுவதும் கூட பேசலாம். விக்கெட்டுகளுக்கு இடையே மின்னல் வேகத்தில் ஓடுவதிலும் சரி ஃபீல்டிங்கில் புலி போல் பாய்ந்து பந்தை பிடிப்பதிலும் சரி தலை வணங்கக்கூடிய ஒரு வீரராகவே இவர் பார்க்கப்படுகிறார். விராட் கோலி தற்பொழுதைய மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஃபாஸ்டஸ்ட் கிரிக்கெட்டர் யார் என்று பச்சிலம் குழந்தையிடம் கேட்டால் கூட அது பட்டு என்று சொல்லும் பதில் விராட் கோலி. அந்த அளவிற்கு சந்தேகத்திற்கு இடமின்றி தற்போதைய கிரிக்கெட்டின் மிகவும் ஃபிட்டான ஒரு தலைசிறந்த வீரராவார். தான் சந்திக்கும் முதல் பந்தில் ரன் எடுக்க எந்த வேகத்தில் ஓடுகிறாரோ அதே வேகத்தில் தான் சந்திக்கும் 100வது பந்தில் கூட ரன் ஓடக்கூடிய ரன் இயந்திரம்தான் இவர். ஆடுகளத்தில் எம்எஸ் தோனியுடன் இவர் இணைந்து ஓடி எடுத்த ஓட்டங்களை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது.
ஜாண்டி ரோட்ஸ். சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் ஃபீல்டிங்கின் மறுபெயர் என்று அழைக்கப்பட்டவர்தான் ஜாண்டி ரோட்ஸ். பந்தை பிடிப்பதற்கு நடந்து சென்ற ஃபீல்டர்களின் மத்தியில் புலி போல் பாய்ந்து பந்தை பிடித்து இன்சமாமை ரன் அவுட் செய்ததை யாராலும் மறக்க முடியாது. இன்று ஃபீல்டிங்கில் பலர் செய்யும் மாயாஜால வித்தைகளுக்கெல்லாம் அன்று விதை போட்டது இந்த ஜாண்டி ரோட்ஸ் தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. மகேந்திர சிங் தோனி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்களின் ஓட்டத்திறனை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய 40வது வயதிலும் கூட விக்கெட்டுகளின் நடுவே தோனி ஓடுவதைப் போன்று இன்றளவும் ஓடக்கூடிய ஆட்கள் இல்லை என்று கூட சொல்லலாம். ஓட்ட பந்தயத்திற்கு எப்படி உசேன் போல்டோ, கிரிக்கெட்டுக்கு கிடைத்த உசேன் போல்டு தான் நம் தோனி. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்ற சொல்லுக்கு ஏற்ப தோனியின் ஓட்டத்திறனை கடந்த 2006 இங்கிலாந்து அணிக்கு எதிராக விக்கெட் கீப்பர் ஜெரேன் ஜோன்ஸை ஏமாற்றி ஓடி 2 குவித்ததையே உதாரணமாக கூட சொல்லலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.